மக்களால் நான், மக்களுக்காகவே நான். 1948 ஆண்டு பிப்ரவரி 24 தேதி தமிழகத்தை 6 முறை முதல்வராய் இருந்து ஆட்சி செய்த செல்வி கோமளவள்ளி என்கிற ஜே ஜெயலலிதா பிறந்தார். அவரது தாய் சந்தியா, அவரது இயற்பெயர் வேதா. அதனால்தான் போயஸ் கார்டன் இல்லம் வேதா இல்லம் என்கிற பெயர் தாங்கி நிற்கிறது. தனது தாய் மீது அதிக பாசமாக இருந்துள்ளார் ஜே. தனது தந்தை பற்றி குறிப்பிடும்போது ஒரு செலவாளியாக, பொழுதுபோக்குகளில் செலவழித்த ஒருவராக தெரியும் என்றும், எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக கையாள தெரியாதவர் என்றும் குறிப்பிடுகிறார். வாழ்க்கையில் அறிமுகமாகிய முதல் ஆன்மீதே ஒரு வகை விரக்தி அவருக்கு இருந்திருக்கிறது. சிறு வயதில் தனது தாய் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக வளம் வந்ததால் தனது தாயுடன் அதிக நேரத்தை செலவிட முடியவில்லை என்கிற வருத்தம் அவருக்கு ஆழமாகவே இருந்திருக்கிறது. பொறுப்பற்ற தந்தை, எப்போதும் வேலையாக இருக்கிற தாய் என்று அன்பிற்கு ஏங்கிய நிலையிலேயே அவரது தொண்டர்களால் அம்மா என்று அழைக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வாழ்வு தொடங்கியுள்ளது வேதனைதான். 5 வயதான போது நாட்டியம் கற்க தனது அம்மாவால் வற்புறுத்தப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகிறார். தனது மகள் எல்லா வகையிலும் கெட்டிக்காரராக இருக்க வேண்டும் என்கிற ஆசையில் சந்தியா அவர்கள் செய்தது, பிடிக்காத ஒன்றை திணித்தது, அதன் மூலமாகவே அவர் வாழ்வின் அடுத்த கட்டம் நகர்கிறது. பெங்களூரில் உள்ள பிஷப் கார்டன் என்கிற பள்ளி, சென்னையில் சர்ச் பார்க் கான்வென்ட் என்று உயரிய கல்வி நிறுவனங்களில் பயின்றார் ஜே. நல்ல ஆங்கில புலமையும், தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளிலும் ஆளுமை மிக்கவர் ஜே. ஒரு நாள் அம்மாவுடன் படப்பிடிப்புக்கு சென்ற நேரத்தில் அங்கு வரவேண்டிய குழந்தை நட்சத்திரம் வராத காரணத்தினால் அம்மு என்று செல்லமாக அழைக்கப்பட்ட ஜே முதல் முதலில் நடிகையானார். ஸ்ரீ சைல மகாத்மியம் என்கிற படமே அவர் முதல் படம். 12 வயதில் நடனத்தை அரங்கேற்றம் செய்தார். அந்த விழாவிற்கு தலைமை தாங்கியது திரு சிவாஜி கணேசன் அவர்கள். நடிக்க வருவாள் பெரும்புகள் பெறுவாள் என்று அவர் நிகழ்த்திய வாழ்த்துறையே உண்மையானது. உலகமே அவரை அம்மா என்று அழைத்தாலும் அவரது தாயும் நடிகர் திலகமும் கடைசி வரை அவரை அம்மு என்றே அழைத்தனர். வெண்ணிற ஆடை என்ற படத்தில் அறிமுகமாகி 1001 படம் மூலமாக எம்ஜிஆருடன் முதல் முதலில் ஜோடி சேர்ந்து 28 படங்களில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்தே நடித்தனர். அவை அனைத்தும் வசூலை வாரி குவித்தது. புகழின் உச்சிக்கே சென்றார் ஜெயலலிதா. சிவாஜி கணேசனுடன் 17 படங்கள், மற்ற முன்னணி நடிகர்களுடனும் தெலுங்கில் எம்டி ராமாராவ், ஹிந்தியில் தர்மேந்திரா என பல முக்கிய நடிகர்களுடனும் நடித்திருக்கிறார். ஜெயலலிதா கதாநாயகியாக நடித்த 92 படங்களில் 85 படங்கள் வெள்ளி விழா கொண்டாடியது. ஜே சிறந்த பாடகியும் கூட. முதல் முதலில் அடிமை பெண் படத்தில் அம்மா என்றால் அன்பு என்ற பாடலில் தொடங்கியவர் பல படங்களில் பாடியிருக்கிறார். சினிமா தவிர குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் மாரியம்மா முத்து மாரியம்மா, தங்க மயிலேறி வருவான் எங்கள் வடிவேலனே ஆகிய பக்தி பாடல்களையும் பாடியுள்ளார். இந்தியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்கும் கதாநாயகி என்ற உச்சத்தையே அடைந்தார். எனினும் சினிமா துறையும் அவர் விரும்பி ஏற்கவில்லை என்பதுதான் வருத்தம். சினிமாவில் வெற்றிகளை போதும் போதும் என்கிற அளவு அடைந்த செல்வி ஜெயலலிதா 1982 அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக சேர்கிறார். அதே ஆண்டு கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்தார் எம்ஜிஆர். 1984 நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக நியமிக்கப்படுகிறார். நாடாளுமன்றத்தில் அறிஞர் அண்ணா அமர்ந்த 185 இருக்கை செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. அவரது நாடாளுமன்றத்து கன்னிப் பேச்சு அவருக்கு பெரும்புகளை தந்தது. அவர் பேசிய முக்கிய விஷயம் கல்பாக்கத்தின் அணுமின் நிலையத்திலிருந்து தமிழகத்திற்கு மின்சாரம் வழங்குவது பற்றி. 2வது அணுவலை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்ட போது அதில் உற்பத்தி செய்யப்படும் முழு மின்சாரமும் தமிழகத்துக்கே வழங்கப்படும் என்ற புரிந்துணர்வு ஏற்பட்டது. ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை என்றும்,
இதற்கு தீர்வாக மத்திய மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து மின்தட்டுப்பாடு உள்ள மாநிலங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் மின்சாரத்தை ஒதுக்கீடு செய்வது தான் ஏற்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர் சொன்ன ஆலோசனை அனைவரையும் அதிரச் செய்தது. அவரது உரைக்கு பின் மிகப்பெரிய வரவேற்பும் கிடைத்தது. அவர் பேச்சுக்களை தயார் செய்து கொடுத்து வந்தது திரு வளம்புரி ஜான் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் சுரை. ஒரு பக்கம் கட்சியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஜேயின் புகழ் வளர்ந்து கொண்டே போனது. அதற்கு இணையான எதிரிகளும் வளர்ந்தனர். ஜேயின் அசுர வளர்ச்சி ஒருவித பதட்டத்தை தந்திருக்க வேண்டும். அப்போது அமைச்சராக இருந்த ஆர் எம் வீரப்பன் அவர்களுக்கும் ஜேக்கும் ஒரு பணிப்போர் நடந்தது. மெதுமெதுவாக இருவரும் ஒருவரை ஒருவர் பத்திரிகைகளில் மாறி மாறி விமர்சித்துக் கொண்டனர். இதை வைத்து அப்போது வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த எஸ் டி சோமசுந்தரம் அவர்கள் மூத்த தலைவர்கள் இருக்கும் போது ஜேக்கு முக்கியத்துவமா என்று பேசி எம்ஜிஆரை நேரடியாக குற்றம் சாட்ட அவர் பதவியும் அவரது ஆதரவாளர்கள் பதவியும் பறிபோனது. இப்படி பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரு வலுவான நிலையை அடைந்தார் ஜே. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் உடல்நலக் குறைவு காரணமாக சிறுநீரக சிகிச்சை பெறுவதற்காக அமெரிக்கா சென்றார். அந்த சமயத்தில் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். ராஜீவ்காந்தி பிரதமராக பதவியேற்று பின் ஆட்சியை கலைத்து தேர்தலுக்கு தயாரானார். தமிழகத்திலும் ஆட்சியை கலைத்து தேர்தலுக்கு தயாராகலாம் என முடிவு செய்து நெடுஞ்செழியன் அவர்களும் ஆர் எம் வீரப்பன் அவர்களும் எம்ஜிஆரிடம் ஒப்புதல் பெற்றனர். தமிழக சட்டசபை தேர்தலும் வந்தது. எம்ஜிஆர் என்கிற மகாசக்தியின் குரல் ஒலிக்காமல் ஒரு தேர்தல் களம் கற்பனைக்கு எட்டாதது. ஆர் எம் வீரப்பன் போன்றவர்கள் கட்டுப்பாடில் கட்சி இருந்ததால் ஜேவை ஓரம் கட்ட வசதியாக போனது. ஜே பிரச்சாரம் செய்யப் போவதில்லை என பத்திரிகைகளில் பேட்டியும் கொடுத்தனர். எம்ஜிஆர் இந்தியாவில் இல்லாத நிலையில் அவர் உடல்நலம் குறித்து திமுக கடுமையான சந்தேகங்களை மக்களிடம் எடுத்து வைத்தது. அதை முறியடிக்கவும் மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தவும் ஒரு முகம் தேவை. அது யார் என்கிற கேள்வி யாருக்கும் இல்லாமல் இல்லை. அதற்கு விடையாய் தனி ஒரு பெண்ணாய் எதற்கும் அஞ்சாமல் தனது வித்தியாசமான பேச்சால் வீதி வீதியாக சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக தொண்டர்களால் அவை கொண்டாடப்பட்டது. யார் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் முடங்கி போகாமல் அந்த சமயத்தில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டது ஆர் எம் வீரப்பன் போன்றவருக்கு அதிர்ச்சியாகவே இருந்தது. தலைவன் அருகில் இல்லாத நேரத்தில் தலைவன் மீண்டு வருவான் என்றும் அதுவரை நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையையும் மறைமுகமாகவே விதைத்தார் ஜே. படுத்து கொண்டே ஜெயித்தார் எம்ஜிஆர். அதற்காக ஓடி ஓடி உழைத்தார் ஜே. இந்த நேரத்தில் அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்றும் அவர் எதிரிகள் துடித்தனர். எம்ஜிஆர் உடல்நலக் குறைவை பயன்படுத்தி ஜே முதல்வராக துடிக்கிறார் என சில பத்திரிகைகள் தெரிவிக்க அதை எம்ஜிஆரிடமும் தெரிவித்தனர் அவர் எதிரிகள். இருந்தும் அவரை கட்சியை விட்டு நீக்கவில்லை. எம்ஜிஆர் டிசம்பர் 24, 1987 மறைந்தார். அவரது இறுதி ஊர்வலத்தில் கடுமையாக தாக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார் ஜே. கட்சி இரண்டாக உடைந்தது. ஜே அணி, ஜானகி அணி என இரண்டாக பிரிந்தது. தமிழகத்தில் முதல் பெண் முதல்வராக ஜானகி பொறுப்பேற்றார். 28 நாட்களில் அவரது ஆட்சி கலைக்கப்பட்டது. இரட்டை இலையும் முடக்கப்பட்டது. ஜானகி அணி படுதோல்வி அடைந்தது. இரட்டை இலை சின்னம் மீட்கப்பட்டது. அம்மு என்று அழைக்கப்பட்டவர் அம்மா என்று கொண்டாடப்பட்டார். 1991 164 இடங்களில் வென்று முதலில் முதல்வர் நாற்காலியை அலங்கரித்தார் ஜே. தொடர்ந்து திமுகவிற்கு எதிரான வலுவான கட்சியாக அதிமுக உருவானது. 6 முறை முதல்வரான ஜெயலலிதா வழக்கு சிறை என்று சர்ச்சைக்கும் பரபரப்புக்கும் குறைவின்றி வாழ்ந்தார். ஆண்கள் மட்டுமே அரசியல் செய்ய முடியும் என்ற நிலையை உடைத்து ஒரு பெண் சிங்கமாய் அரசியலில் உழவினார். சிறை சென்று ஜாமீனில் வந்தபோது யாரையும் சந்திக்க கூடாது என்கிற நிபந்தனை இருந்தது. அந்த நிலையில் மத்திய நிதி அமைச்சரே நேரடியாக ஜெயலலிதாவை அவரது இல்லத்தில் வந்து சந்தித்தார். கடைசியாக 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 37 இடங்களை பெற்றது அதிமுக. ஒருவேளை அத்தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மை பெறாமல் இருந்திருந்தால்
தமிழகத்தை மட்டும் ஆண்ட ஜே குறைந்தபட்சம் பாரதத்தின் துணை பிரதமராகவாவது வந்திருக்க கூடும். தன் அரசியல் நகர்வால் நாட்டையே அதிரச் செய்த ஜே அப்பல்லோவில் 77 நாட்கள் முடங்கி சந்தேகங்களையும் கேள்விகளையும் மக்களுக்கு பரிசளித்து December 5, 2016 மண்ணை விட்டு நீங்கினார். எது நடந்தாலும் மாநில உரிமைகளை கொஞ்சமும் விட்டு கொடுக்காமல் தன் நிலைப்பாட்டை தைரியமாக வெளிப்படுத்தியவர். யாருக்கும் அஞ்சா பெண் ஒரு நேர்காணலில் தெரிவித்தது, நான் விரும்பியது எப்போதும் என் வாழ்வில் நடந்ததில்லை. நிச்சயம் அவரது மரணத்தையும் அவரது எதிரிகளும் விரும்பவில்லை. சொத்து குவிப்பு வழக்குகளும் ஆடம்பர வாழ்வும் காலில் விழும் கலாச்சாரமும் இவர் மங்கா புகழில் கரைபடியச் செய்தவை. தேவதையாக கொண்டாடப்பட வேண்டியவர் குற்றவாளி என்ற கரையோடு மறைந்திருக்கிறார். விமர்சனங்களை தாண்டி அஞ்சாத சிங்கம் அது.